கதிர் நடிக்கிற யூகி படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் பார்க்க செம்மையா இருக்கு. ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கதிர், நட்ராஜ், நரேன், ஆனந்தி, பவித்ரா, லட்சுமி இந்த மூவில நடிக்கிறாங்க. நவம்பர் 18 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. ட்ரிபிளர் மூவியோட பார்ட் 2 எடுக்க போறதா ராஜமௌலி இப்ப அபிஷியலா சொல்லிருக்காரு. ராஜமௌலியும் அவரோட அப்பா விஜயேந்திர பிரசாத்தும் இந்த ட்ரிபிளர் பார்ட் 2க்கான ஸ்டோரி ஒர்க்ல இருக்காங்களாம். ஸ்டோரி கரெக்டா அமையும் பட்சத்துல ட்ரிபிளர் பார்ட் 2 உருவாகும்னு சொல்லிருக்காரு. ஆனா இப்ப உருவாகாது, கொஞ்சம் டைம் ஆகும். ராஜமௌலி அடுத்து மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு. அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ட்ரிபிளர் பார்ட் 2 உருவாகும். ஜி அண்ட் விக்ரமோட தங்கலான் படத்தோட ஷூட்டிங் நாளைக்கு மதுரையில ரிசீவ் பண்றாங்க. ஷூட்டிங் ஒரு ஃபைட் சீனோட தான் ஸ்டார்ட் பண்றாங்க. பார் ரஞ்சித் டைரக்ஷன் பண்ற இந்த படம் கேஜிஎஃப் பேஸ் பண்ணி உருவாகுது. துணிவு படத்தோட பிசினஸ் இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குன்னு நேற்று போட்டு விடலே சொல்லியிருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா துணிவோட ஓவர்சீஸ் பிசினஸையும் இந்தியாவில் உள்ள அதர் ஸ்டேட்க்கான பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படத்துக்கான ப்ரொமோஷனையும் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கார்த்தியோட ஜப்பான் படத்துக்கான செட் ஒர்க் இப்போ தூத்துக்குடியில் போய்கிட்டு இருக்கு. அடுத்த வாரம் தூத்துக்குடியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு ஜப்பான் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆக போகுது. வடிவேலோட நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த சாங்கோட நேம் அப்பத்தா. சுராஜ் டைரக்ஷன் பண்ணுற இந்த மூவிக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணுறாரு.